ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சதா விலாக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், பல்சர் 150 நினானுடைய ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட வந்து மிஸ்டர் நோபல் இருக்கார். ஹாய். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து என்னென்னா, இந்த வண்டி எதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணீங்க? வீட்டில் வந்து அப்பாவுக்கு எனக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்த மாதிரி ஒரு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோடய சாய்ஸ் எப்பவுமே பல்சர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். சரி, 150 எடுப்போம். எனக்கு வந்து ஸ்பீடெலாம் முக்கியம் கிடையாது, மைலேஜ் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் போய் பார்த்து எடுத்தது தான் இந்த பல்சர் 150 cc. ஓகே, இந்த பைக்கோட கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, சிட்டி அண்ட் ஹைவே ரெண்டுத்துலையுமே சேர்த்து சொல்லுங்க? ரெண்டுத்துலையுமே ஹைவேல ஒரு மேக்ஸிமம் நான் போயிருக்கிறது வந்து ஒரு 110 போயிருப்பேன். நல்லா தான் போகுது, கம்ஃபர்ட்டாக தான் போகுது. சிட்டி சைட்லேயும் டிராஃபிக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிராஃபிக், அது பிரேக் சிஸ்டம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. எனக்கு இந்த வண்டி செம்ம சூப்பராக இருக்குது. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மைலேஜ் இதில் தருது? மைலேஜ் ஒரு 55 அந்த மாதிரி தருத்தணும். தாராளமாக 55 எதிர்பார்க்கலாம். என்ன ஸ்பீடில் வந்து மெயின்டைன் பண்ணால் அந்த 55 வந்து உங்களுக்கு கிடைக்கும்? என்ன ஸ்பீடில் மினிமம் ஒரு 50-60 அந்த ரேஞ்சில், 50-60 ரேஞ்சில் போனீங்கன்னா கிடைக்கும் அது. ஸோ ஓகே, இந்த பைக் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கரெக்டாகும்னு சொன்னீங்க. இன்கேஸ் நான் வந்து ஒரு லாங் டிரைவ் போகிறேன், ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த பைக் எனக்கு செட் ஆகுமா? போத் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி லாங் டிரைவ் நானும் ரொம்ப நாளாக லாங் டிரைவ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும். சரி, ட்ராவலுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பைக் எடுத்தேன் நான். லாங் டிரைவுக்கும் அப்புறம் சரி ஆஃபீஸ் இருந்தாலும் சரி, எதுக்கு ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகும் தான் இந்த 150. இல்லை, லாங் டிரைவ்லாம் போகும்போது இன்ஜின் ஹீட் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்? இல்லை, நான் அது மாதிரி பார்த்ததில்ல அது மாதிரி இன்ஜின் ஹீட்லாம். சரி ஓகே ப்ரோ, இப்போ வந்து இல்லை லாங் டிரைவ் வந்து நீ எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க? இதில் ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் கிட்டே நான் போயிருப்பேன் நினைக்கிறேன். ஓகே, வண்டி எதாவது ரெஸ்ட் எதனா விடணுமா? இல்லை இல்லை, 80 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு தடவை ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டா போவேன் நான். ஓகே, க்ரூசிங் ஸ்பீடு எந்த அளவுக்கு க்ரூசிங் ஸ்பீடில் போகிறீங்க? அந்த மாதிரி ஸ்பீடு வந்து ஒரு 70 to 80 kilometers அதிலே மீடியம் நீங்கள் அதில் மெயின்டைன் பண்ணால் சேஃபாக போயிட்டு கம்ஃபர்ட்டாக போயிட்டு வரலாம். ஓகே, வண்டியோட வைப்ரேஷன்ஸ் அதாவது வண்டியில் அதாவது எனக்கு என்னமோ அது அந்த மாதிரிலாம் வைப்ரேஷன் ஆகுது. இந்த ஹை ஸ்பீடில் போனால் ரொம்ப வைப்ரேஷன், அது மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல. ஓகே, இது பில்லியன் கம்ஃபர்ட்லாம் எந்த அளவுக்கு இருக்குது? நல்லா தான் இருக்கு ப்ரோ. டபுள்ஸ் போயிருக்கேன், ட்ரிபிள்ஸ் போயிருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. அதுமாதிரி பிரேக்கிங் சொன்னீங்க, பிரேக்கிங் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்க? பிரேக்கிங் பொறுத்தவரைக்கும் பிரேக்கிங் சிஸ்டம் தான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சிருக்கிறது. ஏன்னா ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரெண்டில் மட்டும். ஆமாம், ஃப்ரெண்டில் மட்டும் கொடுத்துருக்காங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரேக்கிங் சிஸ்டம் நான் 100% கொடுப்பேன் கேர்ட்டி. ஓகே, நல்லாயிருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ வந்து இதோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க, எந்த எந்த ஏரியாவில் எடுத்தீங்க அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க? நான் விழுப்புரத்தில் பஜாஜில் எடுத்தேன். ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 89 சொன்னாங்க. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா 84 நினைக்கிறேன். இங்கே அதிகமாக தான் இருக்குது விழுப்புரத்தில். சரி, இங்கே இருந்தால் கம்ஃபர்ட்டாக இருக்கும், கிட்டே இருக்குது வீடு அப்படின்னு சொல்லிட்டு 89. ஓகே, இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? அட்வான்டேஜ்னா நான் இவ்வளோ நாள் சொன்னது அதான் அட்வான்டேஜஸாக எடுத்துக்கலாம். ஓகே, டிஸ்அட்வான்டேஜ்லாம் எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு பர்சனலாக வந்து எதுவும் இல்லைன்னு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ம், ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து ஒரு 600 வாங்கினாங்க. நான் ஒரு 800 கிலோமீட்டர்ஸில் ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டீங்க. ம், இப்போ வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கோண்டி? இப்போ ஒரு 2000 kilometers ஓடி இருக்கு. ஓகே ஓகே, ஸோ பில்ட் குவாலிட்டிலாம் அந்த அளவுக்கு இருக்குது? இல்லை, பில்ட் குவாலிட்டி சிப் சிஸ்டம் எல்லாம் நல்லா தான் இருக்குது ப்ரோ. அதிலெல்லாம் நான் எதுவும் நான் தான் சொல்கிறேன், டிஸ்அட்வான்டேஜ்லாம் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை எனக்கு. அது மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் தான் தெரியல எதுவும். ஓகே ப்ரோ, லாஸ்ட் க்வெஸ்சன், இப்போ வந்து இந்த வண்டி நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்களோட கருத்து என்ன சொல்லுவீங்க, இந்த வண்டி எடுக்கலாமா வேணாமா? ப்ரோ, அது வந்து உங்களுடைய காசு பொறுத்து. நீங்கள் உங்கள் 90,000 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் நீங்கள் எதிர்பார்த்து நான் வண்டி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த வண்டியை சஜஸ்ட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த ஆஃபீஸ் போகிறதுக்கோ இல்லை லாங் டிரைவ் போகிறதுக்கோ, உங்கள் ட்ராவல் ஆசையாக இருந்து லாங் டிரைவ் போகிறதுக்கோ அப்படி எதுக்காக இருந்தாலும் இந்த வண்டி நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ பல்சர் 150 நியானுடைய ரிவ்யூ பார்த்துருக்கோம், ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்த்துருக்கோம். இன்கேஸ் யாராவது வண்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம் தான் சொல்லியிருக்காரு ஓனர், சொல்லியிருக்காரு. மேபி சிட்டி யூஸ்க்கும் ஆஃபீஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து லாங் டிரைவுக்கு வந்து நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ரீசன் என்னென்னா, ஏர்கூல் இன்ஜின். ஸோ ஏன்னா நம்ம ரெஸ்ட் விட்டு போகிற மாதிரி இருக்கும், மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்கேஸ் நீங்கள் லிக்விட் ஒரு ஆயில் அப்படி போனீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ஆஃபீஸ் யூஸ் கொஞ்சம் டீசெண்டாக ஒரு பைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ முடிக்க டைம் ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் டு சதா விலாக்ஸ்.